எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம். இதற்கு தமிழக அரசு உடந்தை. இதெல்லாம் அசிங்கமா இருக்குது. நாளைக்கு சோறுக்கு எங்கேயா என்ன பண்ண போறீங்க? யாருடைய பிச்சை எடுக்க போறீங்க சோறுக்கு? எல்லாம் வாங்க, நாங்க ஒண்ணு சொன்னா விஷயத்தோட நான் சொல்லுவேன். என் சுயநலத்துக்கு நான் இதுவரைக்கும் எதுவும் சொன்னது கிடையாது, சொல்லவும் போறது கிடையாது. இன்னைக்கும் நான் சொல்றேன், அடுத்த வெள்ளம் 5-6 ஆண்டுகள்ல வரப்போகுது சென்னைக்கு. சாபம் வரும் நினைச்சுக்காதீங்க. ஆனா அடுத்த வெள்ளத்துக்குள்ள சென்னை நகரம் தயார் நிலையில இருக்கும். ஏன்? 2026ல் பாட்டாளிமன் கட்சி ஆட்சி வரப்போகுது. சென்னை மக்கள் எங்க ஓட்டு கூட போட வர மாட்டீங்களே நீங்க. ஆனா பதிவு மட்டும் போடுவீங்க, ட்விட்டர்ல அப்படி கிழிக்கிறீங்க. சென்னையில எவ்வளோடா ஓட்டு பதிவுன்னு கேட்டா 42%, 45%. தமிழ்நாட்டில் எவ்வளவு ஓட்டு பதிவுனா 66%. அப்ப என்னத்தையா நீங்க செய்யறீங்க? அப்போ ஓட்டு போடுறாம உங்களுக்கு இந்த வசதி எல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், குப்பையை அகற்றணும், கொசுவை ஒழிக்கணும், எல்லாம் சாக்கடையை அகற்றணும். ஆனா நீ வந்து ஓட்டு போட மாட்டேன், நல்ல ஆளுநர் தேர்வு பண்ண மாட்டேன். 42% யார் ஓட்டு போட்டுருக்கா? 500,000 வாங்கினவங்க தான் ஓட்டு போட்டாங்க. வேற ஏதாவது அங்க அறிவிச்சீங்கன்னா நான் தான் முதல்ல நிப்பேன் அங்க போராடத்துக்கு. அப்படி நீங்க அந்த பார்க் நீங்க அறிவிச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாலையை போடுவேன். உங்களுக்கு மாலை வேணுமா போராட்டம் வேணுமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதனால நம்ம போராட்டம்னா எப்படின்னு தெரியல உங்களுக்கு. மால் அப்புறம் சினிப்ளெக்ஸ் மல்டிபிளெக்ஸ் இந்த கர்மாந்திரம்லாம் வேண்டாம் எங்களுக்குலாம். போதும் இருக்கிற மல்டிபிளெக்ஸ் சினிப்ளெக்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம் எங்களுக்கு. கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆசியாவிலே பெரிய பேருந்து நிலையமாக இருந்தது. இப்பொழுது அதை கிளம்பாக்கத்திலே மாற்றியிருக்கின்றார்கள் வண்டலூர் அருகில. இப்பொழுது இங்கே மாநகர பேருந்து மட்டும்தான் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்ற பகுதிகள் எல்லாம் அங்கே அப்படி தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஏக்கர் இருக்கிறது அங்கே. அதில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு அறிவிப்பு, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான திட்டங்கள் எல்லாம் நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்றெல்லாம் அன்று ஒரு பேட்டி கொடுத்தார். அதிகாரிகளும் இங்கே பிரம்மாண்டமான திட்டங்கள் வர இருக்கிறது, அடுக்குமாடிகள்லாம் வர இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். நான் சொல்கின்றேன், நான் என்றால் இங்க இருக்கின்ற மக்கள் கேட்கின்றார்கள், அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு பொது பசுமை பூங்காவை நீங்கள் உருவாக்க வேண்டும், இது அவசியமானது. என சென்னை நகரத்தில் மிகப்பெரிய ஒரு பூங்கா கிடையாது. என்ன நடந்தது 5 வாரத்திற்கு முன்பு? வெள்ளம். இப்ப மறந்துட்டாங்களா மக்கள்? 6,000 ரூபாய் கொடுத்தோம் மறந்துட்டாங்களா? கொஞ்சம் அது வரல. என்ன அந்த 6,000 ரூபாய் அடுத்த நாள் டாஸ்மாக் கடையில் இருந்தது, அவ்வளவுதான், அவ்வளவுதான். நானும் கேட்டு கேட்டு பார்த்தேன், 6,000 ரூபாய் கொடுக்குறீங்களே, ஒரு 4 நாள் டாஸ்மாக் கடை மூடுங்க. அவங்களுடைய நோக்கமே அதுதான், இந்த கையில் கொடுத்து அந்த கையில் வாங்கிடணும். 5 வாரத்திற்கு முன்பு அவ்வளோ வெள்ளம், அவ்வளோ பதிவு போட்டாங்க, அப்படி போட்டாங்க, அவ்வளோ கோபமா ஆக்ரோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கோபம் ஆக்ரோஷம் இருக்குதா மக்கள் மத்தியில்? இல்லை. அடுத்தது வெள்ளம் வரப்போகுது, அப்பயும் 1 மாசம் கோபமா இருக்க போறாங்க. இடைக்காலத்தில் மக்கள் சிந்திக்க வேண்டும், இந்த வெள்ளம் எதனால வந்தது, இந்த வெள்ளத்தை எப்படி தடுத்திருக்கலாம். மழையை தடுக்க முடியாது, வெள்ளத்தை தடுக்கலாம். புயலை தடுக்க முடியாது, சூறாவளியை தடுக்க முடியாது, ஆனால் அந்த புயலால் சூறாவளியால் வருகின்ற பாதிப்புகளை தடுக்கலாம். You cannot prevent a cyclone, but you can prevent the damage caused by the cyclone. அது உங்களுக்கு புரிதலா இருக்கணும், மக்களுக்கு புரியணும், அரசுக்கு புரியணும். அரசுக்கு சுத்தமா என்னன்னு தெரியாது, வாய்ப்பே கிடையாது. அதுக்கு ஏதாவது என்ன இதுல ஒரு வாய்ப்பா அவங்க பயன்படுத்திப்பாங்க. என்ன வாய்ப்பு? டப்பு சம்பாதிக்கிறது. இந்த மழையினால் பாதிப்பு, எங்களுக்கு 30,000 கோடி வேணும், 37,000 கோடி வேணும், 10,000 கோடி, 5,000 கோடி வேணும், அவ்வளோ 15,000-20,000-30,000 கோடி வச்சு என்ன பண்ணி பண்ண பண்ண போறீங்க? இதுக்கு முன்பு என்ன பண்ணீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? 2015 வெள்ளம் வந்தது, அன்னைக்கே நான் சொன்னேன், உங்களை வந்து சந்திச்சேன் நான், 22 சட்டமன்ற தொகுதியில் கூட்டம் போட்டோம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே தான் சேர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் நான் போயிட்டு, நாம் விரும்பும் சென்னை ஒரு ஆவணம் தயாரிச்சிருக்கிறேன்,
அது வரைவு ஆவணம், உங்க கருத்தெல்லாம் சொல்லுங்க, இறுதியா ஒரு ஆவணத்தை தயார் பண்ணிட்டு இதை வந்து அதிகாரிகள்ட்ட கொடுத்து என்ன சென்னையில செய்யணும், இது போன்ற வெள்ளம் வரக்கூடாது வந்ததுன்னா என்ன செய்யணும், முன்கூட்டி அரசு என்ன செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும், இதையெல்லாம் ஆவணம் படுத்தி எத்தனை பகுதிக்கு நான் வந்தேன். அன்னைக்கு என்ன சொன்னேன், அடுத்த வெள்ளம் 10 ஆண்டுகளில் இதை விட பெரிய வெள்ளம் வரும் சொன்ன நான். ஆனா 8 ஆண்டுக்குள்ளே வந்துடுச்சு. இன்னைக்கும் நான் சொல்றேன், அடுத்த வெள்ளம் 5-6 ஆண்டுகளில் வரப்போகுது சென்னைக்கு. சாபம் வர நினைச்சுக்காதீங்க, நான் சொல்ற இருக்கு நடக்கிறது, நான் சொல்ல போறேன் அவ்வளவுதான். ஆனா அடுத்த வெள்ளத்துக்குள்ள சென்னை நகரம் தயார் நிலையில் இருக்கும். ஏன், 2026 பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி வரப்போகுது. வந்தவுடன் நாங்க திட்டமிடுதல், மழையை தடுக்க முடியாது, அதனால பாதிப்பை தடுக்கலாம், திட்டங்கள் சாதாரணமா திட்டம் கொண்டு வரலாம். இது வந்து ஏதோ ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, ராக்கெட் எப்படி வெளியில் விடுறது அந்த சயின்ஸ் எல்லாம் அதுல அந்த விஞ்ஞானம் எல்லாம் கிடையாது, சாதாரணதான் தெரிஞ்சிருந்தான் இருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்தணும். ஆனா நீங்க எங்க கேட்கறீங்க, நீங்க உங்களை சொல்லல, சென்னை மக்கள் எங்க ஓட்டு கூட போட வரமாட்டீங்களே நீங்களா, ஆனா பதிவு மட்டும் போடுவீங்க ட்விட்டர்ல, அப்படி கிழிக்கிறீங்க. சென்னையில் எவ்வளோடா ஓட்டு பதிவுன்னு கேட்டா 42%, 45%, தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓட்டு பதிவுனா 66%. அப்ப என்னத்தையா நீங்க செய்யறீங்க, அப்போ ஓட்டு போடுறாம உங்களுக்கு இந்த வசதியெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், குப்பையை அகற்றணும், கொசுவை ஒழிக்கணும், எல்லாம் சாக்கடையை அகற்றணும், ஆனா நீ வந்து ஓட்டு போட மாட்டே, நல்ல ஆளுல தேர்வு பண்ண மாட்டே, நீ நல்லால தேர்வு பண்ணாதான் உனக்கு எல்லாம் கிடைக்கும், அது இருக்கிறவங்களே தேர்வு பண்ணா என்ன. இப்ப யார் வந்து ஓட்டு போடுறா, 42% யார் ஓட்டு போட்டுருக்கா, 500,000 வாங்கினவங்க தான் ஓட்டு போட்டாங்க. அதுக்குள்ள இவன் என்ன பண்ணிட்டான், எங்க எங்க சுத்திட்டு இருக்கிறான், சென்னையில் இருக்கிறவன் பெங்களூர்ல சுத்துறான், பாண்டிச்சேரிக்கு போறான், ஊட்டிக்கு போறான், 4 நாள் லீவு. இவங்களும் என்ன புத்திசெல்லாம, எங்க என்னைக்கு தெரியுமா தேர்தல் வைக்கிறாங்க, 1 வெள்ளிக்கிழமை வைக்கிறான், இல்ல திங்கக்கிழமை வைக்கிறான். இவங்க விட்டுடுவாங்களா, எல்லாம் கரைச்சி குடிச்சவங்க தான். வெள்ளிக்கிழமை தேர்தல் வச்சாங்கன்னா அவன் பாரு 4 நாள் லீவ் கிடைக்குது அவனுக்கு, திங்கக்கிழமை வச்சாங்கன்னா 4 நாள் லீவ் அவங்களுக்கு, கிளம்பிடுறான் உடனே. அவனுக்கு தெரியல இது எவ்வளவு முக்கியம், ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியம். இந்த 2 கட்சிகளுக்கும் அவங்களுக்கு என்னன்னா, அறிவு சார்ந்தவர்கள் ஓட்டு போட்டா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இப்படி ஏதாவது ஒன்னு கொடுத்துட்டு போனோம். பேசினார் பேர் தமிழ் குடி அப்படின்னு பேசினார், நமக்கு எவ்வளவு பெருமை, தமிழ் குடி மூத்த குடி. இன்னைக்கு அவங்க வந்த பிறகு தமிழா குடி, தமிழ்நாடுன்னு பேர் மாறி குடியார நார மாறிடுச்சு. இருக்கிற இளைஞர்கள் தண்ணி இல்லாம அவனால் இருக்க முடியாது, அந்த நிலைக்கு தள்ளிட்டாங்க. இப்போ இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு, மதுவுக்கு பிறகு இன்னொன்னு கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா, கஞ்சா நாடா மாறிடுச்சு தமிழ்நாடு, இப்போ எங்க பார்த்தாலும் கஞ்சா. இந்த ரெண்டுமே போட்டு நம்மள பசங்களை இளைஞர்களை சாதாரண தாக்குதல் கிடையாது, ஐயோ இது எப்படிதான் மீட்டு வர போறாங்களான்னு தெரியலையே, இவங்களை எப்படி நம்ம மீட்டு எடுக்க போறோம். அதிகாரிகள் சொல்றாங்க, நிபுணர்கள் ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் 5 ஆண்டுகளில் 7-8 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே வேலை செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள், மனித வளம் இருக்காது. மனித வளம்னா என்ன, இங்க மூட்டை தூக்குறவர்களிருந்து ஐடி செக்டர் மென்பொருள் இருந்து ஆளுங்க கிடைக்காது நமக்கு, ஏன்னா எல்லாமே இதுல மாறியிருப்பாங்க, அவங்க மனநிலை உடல்நிலை எல்லாமே அழிஞ்சி ஒழிஞ்சிருக்கு போது யாருமே இருக்க போகுது இல்லை. அப்படின்னா இல்லைன்னா என்ன பண்ணும் தமிழ்நாடு, தமிழ்நாடு முன்னேற முடியுமா, முடியாது. இது எவ்வளோ பெரிய ஆபத்து, இன்னைக்கு அதை பற்றி பேசுவதற்கு ஆள் கிடையாது. முதலமைச்சர்கிட்ட எத்தனையோ முறை நான் சொல்லி பார்த்தேன், எப்படியாவது இந்த பிள்ளைங்களை காப்பாத்துங்க, இந்த கஞ்சாவை ஒழிங்க, கஞ்சாவை ஒழிங்க, பார்க்கலாங்க சரிங்க. ஒரு மீட்டிங் போட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, கடமைக்குன்னு ஒரு மீட்டிங் போட்டார். என்கிட்ட மட்டும் ஆட்சி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், என்னால ஒரே மாசத்துல ஒழிக்க முடியும், இந்த கஞ்சாவை ஒழிக்க முடியும், இந்த மதுவை ஒரு நாள் போதும்.
கஞ்சா ஒரு மாதத்தில் ஒழிக்க முடியும். ஏன்னா காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் கஞ்சா வைக்க முடியாது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு நாலு பேர் சஸ்பெண்ட், நாலு பேர் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டால் போதும், டக்கு 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 டக்குன்னு கட்டுப்படுத்திடுவாங்க. அதான் அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இப்போ போயிடுச்சு, அங்கே போயிடுச்சு. அங்கே இப்போ அங்கே இங்கே இருக்கிற நகர்ப்புற பேருந்துகள் வந்து அதில் வந்து ஏதோ ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் மட்டும் போதும், மீதி இடம்லாம் சேகர் பாபு சொல்லியிருக்காரு பிள்ளை இங்கே வந்து பிரம்மாண்டமாக எங்களுக்கெல்லாம் வேண்டாங்க, உன் பிரம்மாண்டம்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எங்களுக்கு அங்கே ஒரு பார்க் வேணும். இது சுற்றி இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்துவார்கள். அதுவும் குறிப்பாக என்ன மக்கள், ஏழை வர்க்கம், ஏழை மக்கள், நடுத்தர வர்க்கம் அதை பயன்படுத்துவார்கள். நீ சொல்ற பார்க், நீ சொல்ற மல்டிபிளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பெரிய 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 பணக்காரன் தான் வருவான், அது எங்களுக்கு வேண்டாம். தெளிவா நான் சொல்றேன், அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன், மாண்புமிகு சேகர் பாபு அவர்களே, கோயம்பேடு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றிருக்கிறீர்கள். அந்த நிலையத்தை, அந்த பகுதியை சார்ந்த பகுதி கிட்டத்தட்ட 30-40-50 ஏக்கர் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டா 50 ஏக்கர் இருக்கும். அங்கே அந்த 50 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பொது பசுமை பூங்கா, பப்ளிக் கிரீன் பார்க் ஒன்று அறிவியுங்கள், உருவாக்குங்கள். இது அவசியமானது. இதை தவிர வேற ஏதாவது அங்கே அறிவிச்சிங்கன்னா நான் தான் முதல்ல நிற்பேன் போராட்டத்துக்கு. அப்படி நீங்க அந்த பார்க் நீங்க அறிவிச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாலையை போடுவேன். உங்களுக்கு மாலை வேணுமா போராட்டம் வேணுமா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அதனால அதனால நம்ம போராட்டம்னா எப்படின்னு தெரியல உங்களுக்கு. ஏன்னா இப்ப நான் நினைச்சு பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பார்க் கட்டி கொடுங்கன்னு ஒரு போராடுகின்ற சூழல் வந்துருச்சு. எங்க போயிட்டு இருக்கு உலகம், எல்லாமே காசாக்குறதா, எல்லாமே காசாக்குறதா. வருங்காலம் ஒண்ணு இருக்கு, வருங்கால தலைமுறைகள் ஒண்ணு இருக்கு. நெய்வேலியில போயிட்டு நிலத்தை அழிச்சு நிலக்கரி எடுக்கிறானா, இது எவ்வளோ முட்டாள்தனம் இல்லது. விவசாய நிலத்தை முப்போகம் விளைகின்ற நம்ம மண்ணை அழிச்சு காலங்காலமா நமக்கு சோறு போட்ட அந்த புண்ணிய பூமிய, அந்த பொன்னான மண்ணை அதை அழிச்சு அதுல இருந்து நிலக்கரி எடுத்து அதை எரிச்சு நமக்கு கொஞ்சம் கரண்ட் கொடுக்கறானா, எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம். இதற்கு தமிழக அரசு உடந்தை. இதெல்லாம் அசிங்கமா இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு சோறுக்கு எங்கேயா போவீங்க, என்ன பண்ண போறீங்க, யார்கிட்டயா பிச்சை எடுக்க போறீங்க சோறுக்கு. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் ஐநா சபை சொல்லிட்டாங்க. இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் IPCC தெளிவா சொல்லிட்டு இருக்கிற 3வது ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறான். இப்போ சமீபத்தில் நடந்த COP28 மாநாடு, நான் போயிருந்தேன் அந்த மாநாட்டுக்கு, அங்கெல்லாம் சொல்லிட்டாங்க 10 வருஷத்தில் உணவு பற்றாக்குறை வரும் சொல்லிட்டான். இப்போ ஏதோ மழை பெஞ்சிட்டு இருக்குது, 10 வருஷத்தில் ஒரு சொட்டும் வரப்போறது இல்லை அவன் சொல்றான். இப்பவே நம்ம திட்டங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும், மிட்டிகேஷன் அடாப்டேஷன் எடுக்கணும். இல்லைனா வருங்காலம் மோசமான காலமாக இருக்க போதும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பதட்டமா இருக்குது, ஏன்னா எனக்கு விஷயம் தெரிஞ்சதால பதட்டமா இருக்குது. உங்களுக்கு எதுவும் இருக்க போறது கிடையாது, எந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, அதை பத்தி கவலையே இல்லை. இந்த சினிமா எப்படி ஓடும், எவ்வளவு சம்பாதிச்சு, எவ்வளவு வருமானம் வந்திருக்குது, அதுதான் நம்ம இளைஞர்களுக்கு கவலை. இன்னைக்கு இப்ப இந்த வாரம் படம் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்களா, ஓடுதா, அடுத்த வாரம் என்ன பண்ணோம், பொங்கலுக்கு என்ன பொங்கல் ரிலீஸ், இதுதான் இளைஞர்கள் மத்தியில். ஆனால் எங்களுக்கெல்லாம் ஐயோயோ என்னடா பண்ண போறோம், அடுத்த வெள்ளம், அடுத்த மழை, அடுத்த வறட்சி வந்தா என்ன பண்ண போறோம், உணவு பஞ்சம் வந்தா என்ன பண்ண போறோம், பற்றாக்குறையில பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்றான். ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, நிலத்தை அழிச்சு 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 அங்க வந்து பக்கத்துல கும்மிடிப்புடி பக்கத்துல நாலேஜ் சிட்டியா, அறிவு சார்ந்த நகரமா. ஏன் நம்ம எல்லாம் முட்டா பசங்களா, எங்க கட்டுறான் அதை, கொசஸ்தலை ஆற்றின் கரையில, அங்கதான் முப்போகம் வருது, விவசாயம் நடக்குது, அதை அழிச்சுக்கிட்டு இவங்க நாலேஜ் சிட்டி கட்டுறாங்க. ஏன் எங்க போய் மதுரையில் கட்டு, ராமநாதபுரத்தில் கட்டு,
திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு தரிசு நிலம் இருக்கு அங்க போய் கட்டு. ஏன் விவசாய நிலத்தில் ஏன் கட்டுற நீ? செய்யார் பக்கத்தில் சிப்காட்டு நெய்வேலியில் அதுதான் என்னை நல்லா தாங்க முடியலையாப்பா. ஏற்கனவே 60 வருஷமா அழிச்சிட்டான் அந்த நிலத்தை, 60,000 ஏக்கர் அழிச்சா இன்னும் அவனுக்கு 50,000 ஏக்கர் வேணுமா? அதுக்கு இவங்க உடந்தையா இருக்கிறாங்க தமிழக அரசுனா. எவ்வளோ அயோக்கியத்தனம் அதெல்லாம், எவ்வளோ அயோக்கியத்தனம். நிலத்தை அழிச்சு நிலக்கரி எடுக்கிறியாயா? அவங்களுக்கெல்லாம் மின்சாரம் தயாரிக்கிறது எவ்வளோ மாற்று வழிகள் இருக்கு. எங்களை ஆளுகின்றவர் தகுதியானவரா என்ற அந்த சிந்தனை உங்கள் மனதில் சேர வேண்டும். அது அந்த கேள்வி, முதல் கேள்வியை கேளுங்க, நீங்க உங்க மனசுல கேளுங்க. எங்களை ஆள்கின்றவர்கள் தகுதியானவர்களா, திறமையானவர்களா, நேர்மையானவர்களா? அப்படி இந்த 3 கேள்வியை கேளுங்க, விடை உங்களுக்கு தெரியும்.